உழவர் உரிமைகள் தொடர்பான முதல் உலகளாவிய மாநாட்டை தில்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடக்கி வைத்து சிறந்த பயிர் வகைகளை அழியாமல் காத்து வருவோருக்கு விருதுகளையும் வழங்கினார். அப்போது பேசிய அவர், பல்வகை பயிர்களையும் அழிந்து விடாமல் காக்கும் உண்மையான காவலராக உழவர்கள் விளங்குவதாக தெரிவித்தார். எல்லை சாலைகள் அமைப்பால் 11 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 2900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சாலைகள், மேம்பாலங்கள் உள்ளிட்ட 90 உட்கட்டமைப்புகள் திட்டங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜம்முவில் இன்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், தொலைதூர பகுதிகளில் எல்லையை காப்பதற்கும் அப்பகுதியின் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கும் அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 100,00,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாகவும், பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி 60,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறந்த பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனங்களுக்கு விருதுகளை வழங்கிய போது அவர் இதை தெரிவித்தார். தில்லியில் அரிய வகை மரபணு நோயால் பாதிக்கப்பட்ட 1.5 வயது சிறுவனை முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று சந்தித்தார். பொதுமக்களிடம் 5.5 கோடி ரூபாய் திரட்டப்பட்டு அமெரிக்க நிறுவனத்திடம் இருந்து வாங்கிய மருந்தை செலுத்திய பின் சிறுவனின் உடல்நிலை முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்த அரவிந்த் கெஜ்ரிவால், நிதியளித்த அனைவருக்கும் குறைந்த விலையில் மருந்தை வழங்கிய நிறுவனத்திற்கும் நன்றி தெரிவித்தார். கழிவு நீர் தொட்டியில் மனிதர்களை இறக்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும், இயந்திரங்களை கொண்டே கழிவு நீர் தொட்டிகளை துப்புரவு செய்ய வேண்டும் என்றும் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆவடியில் துப்புரவு பணியின் போது நச்சு வாயு தாக்கி தொழிலாளர்கள் இருவர் உயிரிழந்தது தொடர்பாக அவர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கொளத்தூர் ராஜா தோட்டம் திட்டப்பகுதியில் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 162 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இங்கு கட்டப்படும் குடியிருப்புகள் ஏற்கனவே இருந்த 84 குடும்பங்களுக்கு ஒதுக்கப்படும் என்றும், மீதமுள்ள குடியிருப்புகள் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மக்களுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் என் மண் என் மக்கள் என்ற பெயரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நடைப்பயணம் மேற்கொண்டார். அப்போது மேலதாளம் முழங்க பெண்கள் நடனமாடி அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் ஆங்காங்கே நின்று பொன்னாடை அணிவித்தும் புகைப்படங்கள் எடுத்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உப்பட்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 34 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய தொழில் பயிற்சி மையத்தை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தொடக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே நறுமணத்தில் உள்ள வனத்தோட்ட கழகத்திற்கு சொந்தமான முந்திரி தோப்புகளை வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆய்வு செய்தார். அப்போது முந்திரியின் தரன் குறித்தும் விற்பனை குறித்தும் அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் முடிவுற்ற திட்டப்பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். ராமேஸ்வரம் அஜ்மீர் இடையே இயக்கப்படும் ஹம்சஃபர் விரைவு ரயில் வரும் 23ஆம் தேதி முதல் ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளதால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அடுக்குமாடி குடியிருப்பில் விற்பனையில் பல கோடி ரூபாய் முறைகேடு செய்த வழக்கில் திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் நுஸ்ரத் ஜகான் கொல்கத்தாவில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று விசாரணைக்கு சென்றார். 8 மணி நேர விசாரணைக்கு பிறகு மாலையில் அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தார். திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைத்ததில் 3,356 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தன்னை வீட்டு சிறையில் வைக்க கோரி விஜயவாடா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டதாக அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் வைசாலி மாவட்டத்தில் ஒரு பள்ளியில் மாணவியருக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப இருக்கை வசதிகள் செய்யாததை கண்டித்து சாலை மறியல் செய்த மாணவியர் ஒரு காரை அடித்து நொறுக்கியதுடன் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த கோட்டாட்சியர் நீரஜ்குமார் காலையில் ஒரு பிரிவும் மாலையில் ஒரு பிரிவும் என இரு வேளைகளாக பிரித்து வகுப்புகளை நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்தார்.
புதிதாக பயன்பாட்டுக்கு வந்துள்ள பெங்களூரு பன்னாட்டு விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்தில் இன்று முதல் வெளிநாட்டு விமானம் தரையிறங்கியது. எகிப்தில் 34 நாடுகளின் முப்படையினர் பங்கேற்றுள்ள கூட்டு பயிற்சியில் இந்திய ராணுவ வீரர்கள் போர் விமானங்களில் இருந்து குதித்து வான்குடை மூலம் போர்க்களத்தில் தரையிறங்குதல், உயரமான கட்டடத்தில் ஏறுதல் உள்ளிட்ட பயிற்சிகளை மேற்கொண்டனர். இந்த கூட்டு பயிற்சி வியாழக்கிழமை நிறைவடைய உள்ளது. கன்னட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர் இன்று டெல்லியில் இருந்து கனடாவுக்கு புறப்பட்டு சென்றார். விமான நிலையத்தில் அவரை மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் வழி அனுப்பி வைத்தார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கொழும்பில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் இலங்கை அணி வெற்றி பெற 214 ரன்கள் என்னும் இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. முதலில் விளையாடிய இந்திய அணி 49.1 ஓவர்களில் 213 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியில் அதிகபட்சமாக ரோஹித் சர்மா 53 ரன்கள் எடுத்தார். 216 ரன்கள் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி இலங்கை அணி விளையாடி வருகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், சூளகிரி, ஓசூர், தளி, வேப்பனப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மாலை இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம், சென்னை, பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.